மக்களுக்கு பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொடுத்திருக்க தலைப்பு வந்து ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரல் தந்தை பெரியார். ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரல் தந்தை பெரியார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏன் வாழ்க்கையில் அவர் என்ன பாதிப்பை உண்டாக்குனாரு, அந்த உரிமை குரல் எனக்கு என்ன கொடுத்தது அப்படின்றத சொல்கிற ஒரு பயனாளியாக தான் நாங்கள் இருக்கிறேன். உங்களுக்கு வேறு எந்த ஒரு இலக்கியத்தையோ புராணத்தையோ எதுவும் எடுத்துக்காட்ட விரும்பலை, எந்த புத்தகத்தை படித்தோம் அவர் சொன்னார் இவர் சொன்னார் சொல்ல விரும்பலை. எனக்கு என்ன மாற்றத்தை தந்தை பெரியார் கொடுத்தார் அதை தான் நாங்கள் பதிவு பண்ண விரும்புகிறேன். இப்போ வரவேற்புரை கொடுத்தாங்கல்ல கெனித்ராஜன் போஸ் சிஇஓ டிரான்சன் டைனமிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஏ ஸ்பெஷலிஸ்ட்டு கேட்க நல்லா இருக்குல்ல, எனக்கு மகிழ்ச்சியாக பெருமையாக இருந்தது. ஆனால் இது ரொம்ப சாதாரணமாக இங்கே கிடச்சிடல, இதுக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்குது. இந்த 1995 பெருசாக மழைலாம் ஒன்றும் இல்லை, நிறைய குடும்பங்கள் ஊரை விட்டு சென்னைக்கு ஓடி வந்தது. அப்படி ஓடி வந்த ஒரு குடும்பம் தான் என்னோடது. 5 வயசில் அப்பா தூக்கிட்டு வந்தார். சென்னையிலாம் யாரையுமே தெரியாது, சொந்தக்காரங்க எதுவும் இல்லை, அப்பாவுக்கு படிப்பறிவு இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஆனால் படிச்சிருக்கோமோ இல்லையோ, நமக்கு எதனா சொந்தம் இருக்கோ இல்லையோ, 3 வேளை பசிக்கும்ல, என்ன பண்ணுறது, வேலை தேடி போனாங்க அப்பா. ஒன்றும் வேலை கிடைக்கல, ஒன்று படிச்சிருக்கணும், இல்லாது இந்த நகரில் வாழ்ந்த அனுபவமாக இருக்கணும். விவசாயியாக இருந்தவர் சென்னைக்கு வந்து என்ன பண்ணுவார், ஒன்றும் கிடைக்கல. 3 நாள் பார்த்தோம் வீட்டில் இருந்த அண்டா குண்டா சைனு மோதிரம், சைனு மோதிரம்னாக்கா அம்மா போட்டு அந்த கம்மலை தான் டீசெண்டாக சொல்கிறேன், அவங்க தாலி வச்சு 3 நாள் சமாளித்தோம். அடுத்த நாள் ஒன்றும் இல்லை. 4 நாள் அப்பா வந்தார், வேலை கிடச்சிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னார். என்ன வேலைலாம் தெரியாது எனக்கு, வேலை கிடச்சிடுச்சு, ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குது, அடுத்து என்ன, 1வது சேர்க்கணும், அரசு பள்ளி இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு தெரியும் காசு இருக்கோ இல்லையோ பிள்ளைய படிக்க வச்சிடணும் அப்படின்ட்டு அரசு பள்ளியில் சேர்த்தாரு. இதுக்கு இன்னொரு காரணம் ஒன்று இருக்குது, ஸ்கூலுக்கு போனால் மதியானம் சத்துணவு போடுவாங்க. ஒரு வேளை சாப்பாடு எங்கள் அப்பா சம்பாரிச்சிட்டாரு, 2வது வேளை சாப்பாடுக்கு அரசை நம்பினார், சத்துணவு திட்டம். என் பையன் ஸ்கூலுக்கு போனால் அவனுக்கு 1 வேளை சாப்பாடு கன்ஃபார்ம் ஆகிடும், நம்ம 1 வேளை போட்டுருவோம், 3வது வேளை பார்த்துக்கலாம். ஸோ சாப்பாடு கிடைக்கும், சத்துணவு போடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஸ்கூலுக்கு சேர்ந்தேன். பின்னால் அது என் வாழ்க்கையை மாற்றுது. 1வது முடித்தாச்சு, 2வது போகிறேன். நானும் என் ஃப்ரெண்டும் தான் ஸ்கூல் விட்டு வந்துட்ருக்கோம். இங்கே வியாசர்பாடியில் வந்து ஒரு அரசு பள்ளி, அது ஸ்கூல் விட்டு வந்துட்ருக்கும் போது சைடில் ஒரு மனுஷன் வேலை செய்கிறாரு, எனக்கு பார்த்தா எங்கள் அப்பா மாதிரியே இருக்காது, ஆனால் உள்ளுக்குள்ளே வேண்டிக்கிறேன் அது நம்ம அப்பாவை இருந்துடக்கூடாது அப்படின்ட்டு. அது என்ன வேலைனா வந்து ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுற வேலை. அது என்னடா நம்ம அப்பா மாதிரியே இருக்காரு, நம்ம அப்பா தானா அப்படின்னு டவுட்டு, நேரடியாக திரும்ப பார்க்க முடியாது. கடவுளை வேண்டுறேன் அது எங்கள் அப்பாவாக இருந்துடக்கூடாதுன்ட்டு, ஆனால் அது எங்கள் அப்பா தான். கஷ்டமாக இருந்தது. சரி அப்பா கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா கூட ஃப்ரெண்டு இருக்கான்ல, ஐயோ நாளை ஸ்கூலில் போயிட்டு கிண்டல் பண்ணிவிடுவானே நம்மளை அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு இது அவமானம். அப்போது தெரியலை, சின்ன பையன் தானே நானே, அப்போது ரொம்ப அவமானமாக இருந்தது. வீட்டுக்கு வந்துவிட்டேன், எங்கள் அப்பா கிட்ட அங்கே கூப்பிடல, எதுவுமே பண்ணல, வீட்டுக்கு வந்துவிட்டேன். அப்பா எப்பவுமே வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தால் ஸ்ட்ரைட்டாக வீட்டில் நுழைய மாட்டார், பின்னாடி போய் குளிச்சுட்டு தான் நுழைவார். ஏன் இவ்வளோ டயர்டாக வராரு, வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டார், வீட்டுக்கு வெளியே போயிட்டாரோ நான் யோசிப்பேன். அன்றைக்கி தான் அதோட பதில் தெரிஞ்சது. அன்றைக்கி கேட்குறேன் அப்பா கிட்ட, இந்த மாதிரிப்பா உங்களை நாங்கள் பார்த்தேன், நீ அப்பா இந்த வேலைலாம் செய்கிற நாற்று அடிக்குதுப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா ஒன்று தான் சொன்னார், அப்பா படிக்கலடா இந்த வேலை செஞ்சிட்டேன், நீ எப்படியாவது படிச்சிரு இந்த வேலையில் மாட்ட மாட்டேன் அப்படின்னார். அந்த ஒரு வார்த்தை தான் என் வாழ்க்கையே மாற்றிச்சு. அதுலேருந்து எனக்கு படித்தா கலெக்டர் ஆக முடியுமா இன்ஜினியர் ஆக முடியுமா எதுவுமே தெரியாது, ஆனால் படித்தா எங்கள் அப்பா 10 வேலைக்கு நான் போக மாட்டேன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ படிப்பு தான் காப்பாற்றுன்னு தெரிஞ்சாச்சு. உதவி பண்ண அரசு இருக்குது, படிக்கிறேன். இந்த 8th ஸ்டாண்டர்ட் போகும்போது நமக்கு அப்போ தான் அந்த ஃபிசிக்ஸை வந்து சப்ஜெக்ட் அறிமுகமாகும், மோட்டாரு பேட்டரி எல்லாம் நமக்கு சொல்லும். அந்த பேட்டரியில் ஒரு மோட்டார் வச்சுன்னா சுத்த தான் செய்யும், நம்ம அதை பண்ணும்போது நமக்கே வந்துவே நம்ம சயின்டிஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி பெருமையாக இருக்கும். அப்போது நம்ம இதெல்லாம் கண்டுபிடிப்போமா அப்படின்னு ஒரு ஆசை. சரி ஓகே, அப்படியே முடிச்சாச்சு. 12th 10th எக்ஸாம் நடக்குது, எங்கள் ஸ்கூலில் நான் தான் 2வது மதிப்பெண் எடுத்தேன். 11th சேர்றேன், 11th என்ன சேரணும்னு தெரியல. எங்கள் தமிழாசைகிட்ட போனேன், சார் எனக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், என்ன சார் சேரணுன்ட்டு. நீ ஃபஸ்ட் குரூப் எடுத்துக்கோப்பா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வரும், இன்ஜினியரிங் போகலாம், அது படித்தா தான் நீ சயின்டிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொன்னார். சேர்ந்தாச்சு, 11th 12th முடித்தாச்சு. 12th முடிச்சுட்டு அடுத்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. எங்கள் வீட்டில் போயிட்டு சொல்கிறேன், என்னப்பா படிக்க போகிறோம் அப்பா கேட்குறாரு, அப்பா இன்ஜினியரிங் படிக்க போகிறப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா பலான்னு ஒன்று விட்டார், ஏண்டா 3 வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருக்கேன், இன்ஜினியரிங் படிக்க 1 லட்சம் ரூபா ஆகண்டா, என்னடா பண்ணுவேன் அப்படின்னு. இல்லைப்பா எனக்கு இன்ஜினியரிங் தான்ப்பா படிக்கணும், அதெல்லாம் தெரியாது, நீ எதனா ஒரு டிகிரியில் போய் சேர்ந்து படித்து முடிச்சு வேலைக்கு போ, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னார். அப்ளிகேஷன்லாம் எல்லாம் போட்டாங்க, நான் இன்ஜினியரிங் மட்டும்தான் அப்ளிகேஷன் போட்டேன், வேறு எதுக்குமே போடலை. என் கூட படித்த பையன்லாம் போய் காலேஜ் சேர்ந்துட்டான், நான் மட்டும் சேரவே இல்லை. அப்பா கேட்குறாங்க, என்னடா நீ ஒன்றும் சேரலையா அப்படின்ட்டு. அப்போ தான் சொல்கிறேன், அப்பா இன்ஜினியரிங் தான்ப்பா படிப்பா அப்படின்ட்டு. செம்மடி, ஏண்டா என்ன திமிர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு.
அடிச்சுட்டு நான் அழவே இல்லை, எங்கள் அப்பா தான் அழுதார். இந்த மாதிரி இல்லைப்பா, அப்பாவுக்கு வந்து உன்னை படிக்க வைக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லைப்பா, அப்பா கிட்ட காசு இல்லைப்பா அப்படின்னாரு. இந்த மீன் டைம் நான் அப்போ எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ண, நல்ல மார்க் எடுக்க லோன் எனக்கு சாங்ஷன் ஆகிடுச்சு. அப்பாவுக்கு நீ கையெழுத்து போட்டதான் செக் கொடுப்போம், நாங்கள் அதுக்கு தான் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன் சொல்லி அடுத்த பேங்க்கு கூப்பிட்டு போயிட்டேன். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இன்ஜினியரிங் நுழைவுத் தேர்வுன்னு ஒன்று இருந்தது. 2006 தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நுழைவுத் தேர்வு எடுத்து பண்ணார். 2007 நுழைவுத் தேர்வு இல்லாமல் எல்லாமே சேர்ந்தாங்க. அது அடிப்படையில் மட்டும்தான் 2008 எனக்கு பொறியியலுக்கான சீட்டு கிடைச்சிது. அப்போ எனக்கு இருந்த ரிசர்வேஷனில் என்னோட டிபார்ட்மெண்ட்டில் இசி டிபார்ட்மெண்ட் சீட்டும் கிடைச்சிது. ஸோ அந்த நுழைவுத் தேர்வு ரத்து பண்ண கலைஞருக்கு இந்த இடத்துல நான் நன்றி செலுத்திக்கிறேன். அது ஒன்று தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு. அப்புறம் இன்ஜினியரிங் சேர்ந்தாச்சு, 4 படிக்கிறோம், படித்து முடிச்சு விளையாந்தாச்சு. ரோபோட்டிக்ஸ் கம்பெனி, யூஎஸ் பேஸ் கம்பெனியில் போய் சேர்றோம். 2014 தேசிய அளவில் 2வது இடம் எடுக்கிறோம் ரோபோட்டிக்ஸ் துறையில், ரஷ்யாவுக்கு செலக்ட் ஆகுது. 2015 உலக அளவில் ரஷ்யாவில் 6வது இடம் எடுக்கிறோம். அன்றைய தேதி வரைக்கும் இந்தியா சார்பாக உலக அளவில் போட்டியிட்டு ஜெயித்த ஒரே ஆள் நம்ம மட்டும்தான் இருந்தோம். அப்புறம் அவார்டு வாங்கியாச்சு, 2015 இதெல்லாம் ரெக்கக்னிஷன் வந்தாச்சு. பட் இந்த கண்டுபிடிப்புகளை எங்கே போய் சேருது, இந்த சேட்டலைட்டை டிசைன் பண்ணுறது, இந்த விண்கல்ல உடைக்கிற ஆராய்ச்சிகளை பண்ணுறது, இதெல்லாம் எங்கே போய் சேருது, என்ன மாதிரி ஒருத்தனுக்கு இதனால் என்ன லாபம் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். தந்தை பெரியார் முன்னே சொல்லியிருப்பார், வருங்காலங்களில் வந்து இழித்தொழில் ஒன்று இருக்காது, அறிவியல் வளருது, தொழில்நுட்பம் வளருது, அதனால் இந்த சாக்கடை கிளீன் பண்ணுறது, அபாயகரமான வேலைகளை செய்கிறது, இதே அத்தனைக்கும் மிஷின் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த சிந்தனை அப்போ உதிச்சுது, இதெல்லாம் செய்ய முடியாத அறிவோ தொழில்நுட்பமோ பயனற்றது சொல்லி அன்றைக்கி அந்த வேலையை விட்டுட்டேன். அடுத்த 3 மறுபடியும் படித்தேன். 2018 இந்த மலக்கொழி மரணங்கள் இருக்குல்ல, அதை தடுக்கிற விஷவாயு கண்டுபிடிக்கிற கருவி என்னோடய கண்டுபிடிப்பு, அதை இலவசமாக மக்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பேப்பரெல்லாம் படிக்கிறோம். ஏன்னா எதில் ஆரம்பிச்சேனாக்கா, எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் ஆஸ் அடை தானே, எங்கள் அப்பா பார்த்த வேலை அதானே, எங்கள் அப்பா லக்கிலி சேவ் ஆகிட்டார், இன்னொருத்தர் இறந்துடக்கூடாது. அப்போ முதல் கட்டமாக என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் அதில் விஷவாயு இருக்காளேன்னு தெரிஞ்சுப்போம், இருந்தால் நீ இறங்காத, நீ சாக மாட்டேன், அந்த கருவியை கண்டுபிடிச்சி கொடுப்போனா அதை பண்ணும். அடுத்து 2019 ஆசிஃபான்ட் ஒரு குழந்தை, 5 குழந்தை காஷ்மீரில் கொன்னுட்டாங்க. அந்த பொண்ணோட அப்பா சொன்னார், என் குழந்தை எல்லா இடத்துலையும் நான் தேடினேன், கோவிலில் மட்டும் நான் பார்க்கல, ஏன்னா கோவிலில் தப்பு பண்ண மாட்டேன்னு நினச்சேன் அப்படின்னார். ஒரு இஸ்லாமியர் இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நமக்கு எப்பவுமே 2 தீர்வு இருக்கும், ஒரு தப்பு நடந்தால் ஒரு அரச குற்றம் சொல்கிறது ஒன்று, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு ஒன்று. நான் 2வது வழி தான் சூஸ் பண்ணேன். இன்டர்நெட்டே இல்லாமல் ஒர்க் ஆகிற GPS நம்மளோட கண்டுபிடிப்பு, அதுவும் பொதுவெளியில் பேட்டர்ன் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். 2020 நமக்கு தான் பிரச்சனைகள் அடுக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கமே, நீட் எக்ஸாம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. நான் சொன்னேன்ல, இன்ஜினியரிங் நுழைவு தேர்ந்தாக நான் ஆசை போய் சேர்ந்துருக்க மாட்டேன்ட்டு, மருத்துவத்தை தடுக்கிறதுக்கு அப்படியே சூழ்ச்சி பண்ணாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி யோசித்தேன். 5 கிளாரான்ட்டு ஒரு ரோபோ, இப்போ அதுக்கு அவ்வைன்னு பேர் வச்சுருக்கோம். அது ஒரு நீட்டோட சிலபஸ்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் கொண்டு போக ஆரம்பித்தேன். இந்த பசங்க படிக்கிறாங்களோ இல்லையோ, அந்த ரோபோட்டை பார்க்கறதுக்கு தினமும் ஸ்கூலுக்கு வர ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த வகையில் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருந்தது. அது 3 பண்ணப்புற கொஞ்சம் ஃபேம் கிடச்சிது, புகழ் கிடச்சிது, கம்பெனியை உருவாக்கணும், ரோபோட்டிக்ஸ் வந்து ஏஐஸ் வந்து ஆராய்ச்சிகளை பண்ண ஆரம்பித்தோம். இப்போது ஒரு ரோபோட்டிக்ஸ் ஆராய்ச்சி நிறுவனத்தோட CEO இருக்கிறேன். இந்த மாற்றம் இருக்குல்ல, ஒரு மேனுவல் ஸ்கேவெஞ்சரோட பையனாக இருந்துட்டு இன்றைக்கி ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐயோட CEO வந்து நிற்கிறேன்ல, இது பின்னாடி எனக்கு என்ன ஒரே பலம் அப்படின்னாக்கா, என் புத்தகம் மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த புத்தகம் இருக்குல்ல, எங்கள் அப்பா கையில் வரலை, என் கையில் வந்தது. அந்த புத்தகம் என் கையில் வர்றதுக்கான காரணம் தந்தை பெரியார் என்பதை நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அவர் இல்லாமல் இது நடந்தே இருக்காது. ஆண்டாண்டு காலமாக இருக்குது, எங்கள் தாத்தா கிடைக்காத படிப்பு, எங்கள் அப்பா கிடைக்காத படிப்பு, பெரியார் நடத்திய போராட்டம் மூலியமாகவும் அவர் உருவாக்கின அந்த சூழல் இருக்குல்ல, சமூக நீதி சார்ந்த ஒரு சூழல், இந்த காலத்தை ரெடி பண்ணார்ல, அது மூலியமாக மட்டும்தான் எனக்கு கிடைச்சது. கண்டிப்பாக பாபா சாஹேப் அம்பேத்கர் சட்டங்களை கொண்டு வந்தார், இடஒதுக்கீடு கொண்டு வந்தார், படிப்பதற்கான ரிசர்வேஷன் கொண்டு வந்தார், 8 வேலையை கொண்டு வந்தார், பெண்களுக்கான சொத்து உரிமை எல்லாமே கொண்டு வந்தார். ஆனால் அதெல்லாம் அமல்படுத்துறதுக்கான அந்த களத்தை தயார் பண்ணது பாபா சாஹேப் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம் இந்தியா முழுமைக்கும் சேர்த்து தானே. ஆனால் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மட்டும் அதை அமல்படுத்துறதுக்கான காலம் சிறப்பாக அமைஞ்சதில்லை, அதை அமைச்சு கொடுத்த தந்தை பெரியார், அதோட பயனாளியாக தான் நான் இங்கே நிற்கிறேன். அப்போ அந்த புத்தகத்தை கொண்டு வந்து சேர்த்த அந்த மனுஷனுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும்ல, அதுக்கான நன்றி அறிவிப்பு கூட்டமாக தான் இதை நான் பயன்படுத்திக்கிறேன். ஸோ தந்தை பெரியார் இப்படிப்பட்ட ஒரு அறிவியல் மனப்பான்மையையும் தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தணும், தொழில்நுட்பத்தால் என்னெல்லாம் தீர்வுகளை கொண்டு போய் சேர்க்க முடியணும், பகுத்தறிவு சிந்தனையை வளர்த்ததன் காரணமாக அதை எங்கள் அப்பா படிப்பறிவுலாம் இல்லை கேட்டிருக்கார். அப்போது ஓ பெரியார் சொன்னால் கரெக்டாக இருக்கும், அவனை படிக்க வைக்கலாம். இந்த நோக்கம் என் மொத்த வாழ்க்கையுமே மாற்றிருக்கு. அப்போது ஒன்றுமே இல்லாமல் இடத்துலேருந்து வந்து இன்றைக்கி இந்த இடத்துல நான் வந்திருக்கிறது காரணம் புத்தகமாக இருக்கும்போது, நீங்கள்லாம் என்னோட ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்கல்ல, உங்கள் அப்பா அம்மா யாரும் வந்து மேனேஜ் கொஞ்சம் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், அப்படி இருந்தாலும் தப்பு இல்லை.
இந்த கணம் நினச்சா கூட உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். எனக்கு அப்போ படித்தப்போ சத்துணவு திட்டம் இருந்தது, ஃப்ரீ புக்கு கொடுப்பாங்க, எப்போவுமே கொடுத்துட்ருக்காங்க தமிழக அரசு பாடம் கழகத்தில், செப்பல் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, 17 ரூபாய் பணம், எங்களுக்கான பணம் உதவித்தொகையாக கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அரசு இங்கே தமிழ் வழியில் படித்து காலையில் சேர்ந்தால் தமிழ் புத்தகம் திட்டத்தில் மாதம் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குது. அடுத்து இல்லை நான் படித்து முடிச்சுட்டேன் வேலை கிடைக்கலனாக்கா நான் முதல் முதல்ல உங்களுக்கு பயிற்சியை கொடுத்து வேலையையும் கொடுக்குது. இந்தியாவோட மற்ற மாநிலங்கள்லாம் வந்து விஸ்வகர்மா திட்டம்ன்ற பேரில் செருப்பு தைக்கிறோட பையன் செருப்பு தைச்சாலோ இல்லை செருப்பு தைக்கிற குருவோட சிஷ்யன் செருப்பு தைச்சாலோ நான் காசு கொடுக்குறேன்னு சொன்ன இடத்துல அதெல்லாம் வேணாம், நீ பட்டியலினமானவனா, நீ ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் முதல் முறையாக ஒரு மாநில அரசு இலவசமாக ரோபோட்டிக்ஸ் பயிற்சி வழங்குறது தமிழ்நாட்டில் தான் தாட்கோ மூலியமாக. இது மட்டும் இல்லை, நீ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டா உனக்கு ஃப்ரீ சீட்டு, நீ பட்டியலினம் சேர்ந்த இளைஞரா உனக்கு இன்ஜினியரிங்கில் காசே கிடையாது, நீங்கள் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் சேர்ந்து ஒரு பொண்ணா உங்களுக்கு ஃபீஸே கிடையாது. இத்தகைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்கல்ல, இந்த சிந்தனையை உருவாக்கி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கட்டாயத்தை உருவாக்கி வச்சுருக்காங்கல்ல, அதுதான் பெரியாரின் உரிமை கூறல். அவர் இருக்கிறாரோ இல்லையோ அவரோட சிந்தனைகள் இந்த சமூக நீதி காலத்துக்கு சார்பாக மட்டும்தான் இயங்க வைக்க முடியும். அது எந்த அரசு வந்தாலும் பெரியாரோட சிந்தனையை புறக்கணித்து இயங்க வைக்க முடியாத ஒரு கட்டாயத்தை உருவாக்கினார்ல, இதுதான் அவரோட உரிமை கூறல். அந்த குரல் என்ன மாதிரி பல பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்கு படிப்பு மூலியமாக. ஸோ உங்ககிட்டயும் அந்த இது இருக்குது, நீங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம், ஜெயிக்கலாம். ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து நீங்கள் சொல்லுவீங்க நானும் படிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன், நிறைய பெண் பிள்ளைகள்லாம் வந்திருக்கீங்க, நீங்கள் சொல்லும்போது எவனுமே நம்ப மாட்டான். இல்லை அதே மாரி பெரியார் சொல்லியிருக்காரு, பெண்களை முன்னேற சொல்லியிருக்காரு, படிக்க சொல்லியிருக்காரு, வீட்டை விட்டு வெளியே வர சொல்லியிருக்காரு, நான் சாதிச்சிருவேன் சொல்லும்போது கூட இருக்கவன் சொல்லுவான், பொம்பளை பொண்ணு எவ்வளோ திமுறா பேசுது பற்றியா அப்படின்ட்டு. ஆனால் அதே நீங்கள் ஜெயிச்ச அப்புறம் யார் உங்களை திமுறா பேசுறேன்னு சொன்னானோ அவனே எங்கள் அப்பவே தெரியும்ப்பா அந்த பொண்ணு ரொம்ப தன்னம்பிக்கையாக பேச்சுன்னு சொல்லுவான். நீங்கள் சொன்ன அதே வார்த்தை திமர்லேருந்து தன்னம்பிக்கையாக மாறுறதுக்கு நீங்கள் ஒரு வெற்றியை மட்டும் பெருசாக தரணும். ஆனால் என்ன விஷயம்னா முதல் வெற்றியை உலகம் லக்காக தான் பார்க்கும். ஸோ ரெண்டாவது வெற்றியை கொடுங்க, உங்கள் திறமையாக பார்க்கும், ஹார்ட் ஒர்க்காக பார்க்கும், வெற்றி பெற்றுக்கிட்டே இருங்க, உலகத்தையே ஜெயிச்சிடலாம். நான் வெற்றி பெற்ற எப்படி உலகத்தை ஜெயிக்கிறது, எப்படி ஒரு சும்மா மைக்கில் பேசிட்டு போகிறாரா, நெவர். உங்களுக்கு ரஜினிகாந்த் தெரியுமா, அவர் என்னன்னு சொல்கிறீங்க, சூப்பர் ஸ்டார். சச்சினை காட் ஆஃப் கிரிக்கெட் சொல்கிறீங்க. மார்க் ஜக்கர்பர்க் உங்களுக்கு பிடிக்கும், வேறு யாரை பிடிக்கும், பில்கேட்ஸை பிடிக்கும், தளபதியை பிடிக்கும், எஸ் வெரி குட். இவங்க எல்லாரையும் பிடிக்குது இல்லை, இவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எதனா பண்ணியிருக்காங்களா, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நீங்களும் அவங்கள கொண்டாடுறீங்கல்ல, எதோட காரணம், அவங்களோட துறையில் அவங்க செய்த சாதனைகள் அவங்கள கொண்டாட வைக்குது. ரஜினிகாந்தோட துறை என்ன, நடிப்பு. அந்த துறையில் பெஸ்ட்டாக வர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணார். அந்த துறையில் அவரோட ஜூனியர்ஸ் அவரை மதிக்க ஆரம்பித்தாங்க. ஜூனியர்ஸ் வீட்டில் வேலை பார்க்குறவங்க, அவங்க டிரைவர்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அவரை சூப்பர் ஸ்டாரை ஏற்றுக்கிட்டாங்க. சச்சின் டெண்டுல்கர் அவரோட துறை என்ன, கிரிக்கெட். கிரிக்கெட்டில் சேர்ந்து விளங்கினார், ஜூனியர் பிளேயர்ஸ் அவரை மதித்தாங்க, ஜூனியர் பிளேயர்ஸோட வீட்டில் இருக்கிறவங்க மதித்தாங்க, அவர் காட் ஆஃப் கிரிக்கெட்டாக மாறிட்டார். அப்போது அவங்கவுங்க துறையில் சிறந்து விளங்கினாலே அவங்க இந்த ஒட்டுமொத்த வளர்ச்சியும் ஆண்ட முடியும். இப்போ உங்களோட துறை என்ன, எஜுகேஷன், படிக்கிறது. அப்போ அந்த துறையில் நீங்கள் சிறந்து விளங்கி என் துறையில் நான் தாண்டா கிங்கு குயின்னு அப்படின்னு உட்காந்திங்கனாக்கா நீங்களும் இந்த உலகத்தை ஆள முடியும். உலகத்தை ஆள்றது இருக்கிற 730 கோடி மக்கள்கிட்டையும் போயிட்டு சண்டை போட்டு ஜெயிக்கிறதெல்லாம் கிடையாது. உங்களோட துறையில் நீங்கள் சிறந்து விளங்கினாலே இந்த உலகத்தை ஆள முடியும். அதுக்கான அத்தனை நல்வாய்ப்புகளும் நம்மளோட அரசு மூலயமா நமக்கு கிடைச்சிருக்கு, அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த திராவிட மண்ணில் தந்தை பெரியாரோட கருத்தையோட எதிரொலிப்பாக செயல்படுற இந்த அரசோட திட்டங்களை பயன்படுத்தி, ஒரு திட்டத்தை பயன்படுத்த நானே இந்த அளவுக்கு வந்திருக்கேன், உங்களுக்கு இவ்வளோ திட்டங்கள் இருக்குது, பயன்படுத்தி மேலே வாங்க. தந்தை பெரியார் வாழ்க, புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க, தமிழ் வாழ்க. நன்றி, ஆல் தி பெஸ்ட்.